பட்டுக்கோட்டை பாட்டுக்கு மட்டுமல்ல இங்கு பாசத்திற்கும் பண்பிற்கும் எந்த குறையும் இல்லை எழுபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்நகரம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பரப்பளவில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது வளர்ந்து வரும் தாலுக்காக்களில் தலைநிமிர்ந்து தனி சிறப்பு பெற்று வருகின்றது இந்த திரை நம் நகரம் வளர்ந்து வரும் பாதையையும் வளர்ச்சிக்கான வழியையும் நம் மக்களுக்கு எடுத்து சொல்லப் போகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பட்டுக்கோட்டையின் பாதுகாப்பு தெய்வமாக நாடியம்மன் அருளோடும் பண்புகளை போதிக்கும் பள்ளிவாசல் துணையோடும் தேவைகளை போக்கும் தேவாலயங்களின் வழிகாட்டுதலோடும் இந்நகரம் எண்ணற்ற பழமையான பல சிறப்புகளுக்குரியது அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் மண் சாலைகளே இல்லாத அளவிற்கு சிமெண்ட் சாலைகள் தார்சாலைகள் நகராட்சி பள்ளிகளில் தரம் உயர்வு சுகாதாரத்தில் நவீன மேம்பாடு ஐந்து லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அதிநவீன மின்சார சுடுகாடு அனைத்து தெருக்களுக்கும் பெயர் பெயர்பலகை நாடியம்மன் கோயில் காசாங்குளம் பகுதியில் நடைமேடை பழமை வாய்ந்த அண்ணா அரங்கத்திற்கு புதிய கட்டிடம் நவீன கட்டிட அமைப்புடன் கூடிய கட்டணமில்லா பேருந்து நிலைய கழிப்பிடம் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் ஆரம்ப சுகாதார நிலையம் என இந்நகரம் கடந்த ஐந்து வருடங்களில் எடுத்து வைத்த ஒவ்வொரு கடினமான பாதையும் வளர்ந்து வரும் நகரின் சான்றாக வெற்றி படிக்கட்டுகளாகவே மாறியுள்ளது புதிய பேருந்து நிலையம் பாதாள சாக்கடை அடுக்குமாடி குடியிருப்பு திருமண மண்டபம் மிகப்பெரிய வணிக வளாகம் யாத்ரீகர்கள் தங்கும் விடுதி அழகிய பூங்காக்கள் என வளர்ச்சிக்கான வழிகளாக இன்னும் எண்ணற்ற பல திட்டங்கள் நகரின் வளர்ச்சிக்காக காத்திருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதல்வரவர்களுக்கும் பட்டுக்கோட்டைக்கு இன்று தமிழகத்தில் சிறந்த நகராட்சிக்கான முதலிடத்தை பெற்றுத்தர அயராது பாடுபட்ட நகரமன்ற தலைவரவர்களுக்கும் ஆணையரவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாமும் பட்டுக்கோட்டையில் பிறந்தோம் என்ற பெருமையோடு வாழும் எம் மதிப்பிற்குரிய பட்டுக்கோட்டை மக்களுக்கு இந்த தொகுப்பு சமர்ப்பணம்